திருநம்பிகள் யார்? அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் தங்களுடைய குடும்பம் சமூகம் இப்படி இரண்டுத்துக்கும் நடுவில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது வந்து ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. திருநம்பிகளை மட்டும் வந்து பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை நம்ம சொல்லலாம். அப்படி முதல் முதல்ல வெளியில் வந்த இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசினோட நலவாரிய திருநர் நலவாரியத்தோட உறுப்பினர் இருக்கக்கூடிய செல்வம் வந்திருக்காரு. நிறங்கள் அமைப்போட தொடர்ந்து வந்து அவர் வேலை பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் வந்து ஐடி துறையில் வந்து தன்னுடைய அடையாளத்தோட ரொம்ப கம்பீரமாக தினமும் வந்து நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வேலை பண்ணிட்டுருக்க சஞ்சீவ் வந்திருக்காரு. எல்லாரையும் அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிகை அலங்காரத்துறையில் மிக முக்கியமான ஒரு பணியை செஞ்சிட்ருக்க ரமேஷ் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரே அரங்கில் வந்து திருநம்பிகளை பார்க்குறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது, ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. திருநம்பி அப்படின்னு சொல்கிறவங்க யார்? அதுவும் குறிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து திருநம்பிகளை எப்படி பார்க்குறாங்க? திருநம்பி அப்படின்றவங்க வந்து ஒரு பொண்ணாக பிறந்து ஒரு பையனாக மாறணும் அப்படின்ட்டு அவங்க மனசளவில் வந்து பையனாக இருப்பாங்க, பட் உடல் அளவில் பெண்ணாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களோட ஆசை எல்லாமே பையனாக இருக்கணுன்றது அவங்களோட ஆசைகள். ஆனால் வந்து அவங்க வீட்டில் சொன்னால் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியாமல் அவங்க பொண்ணாகவே இருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு நேரம் வரும்போது தன்னோட அடையாளத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. வீட்டில் சொல்ல முடியாது, அதனால் நிறைய பிரச்சனைகள். இந்த கல்யாணம் அந்த சமயத்தில் வந்து வீட்டிலேருந்து உடச்சிக்கின்னு வெளியில் வந்து நான் ஒரு ஆணாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தன்னைத்தானே மாற்றிக்கின்னு தன்னோட அறுவை சிகிச்சை, ஹேர் கட்டு, ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி பல விதமான இதெல்லாம் மாற்றிக்கிட்டு தன்னை ஆணாக மாற்றி வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆம்பளையாக வாழணும் அப்படின்னு வெளியில் வந்துடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஆசைகள் என்னென்னா, நான் ஒரு கஷ்டமான வேலை தான் செய்வேன், ஒரு பையனுக்கு உண்டான வேலை செய்வேன் அப்படின்னு தான். எங்கள் வீட்டில் வந்து பொறுப்பாக நான் பையன் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு விஷயத்துலேயும் இன்னொரு ஆணை பார்க்கும்போது தனக்கு பொறாமையாக இருக்கும், இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து தன்னை மாற்றி ஒரு ஆணாக வெளியில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க நான் ஒரு ஆம்பளை அப்படின்னு. வெளியில் வந்ததுக்கப்புறமா தன்னை வந்து நான் மாறினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அது ஏன்னா தன்னை வெளியில் சொல்லும்போது யாருமே வந்து ஏற்றுக்கொடுறதில்லை. அவங்க வந்து என்ன தான் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி மேசதாடி வளர்த்து நம்ம வெளியில் வந்து நின்னாலும் கூட உன்னை பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் சுட்டுறாங்க. அது வந்து பிடிக்காத ஒரு சூழ்நிலையினால் வெளியில் பெரும்பாலும் வந்து நான் திருநம்பின்னு சொல்லிக்கிறதில்ல. தன்னை ஆனால் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, அதனால தான் கணக்கெடுப்புலேயும் மற்ற இடத்துலையும் திருநம்பினா என்னன்னு வெளியில் அதிகமாக தெரியறதில்லை. திருநம்பிகள் வந்து அவங்களுடைய குடும்பம், நம்ம வந்து சமூகம் அப்படம் அதில் முத வந்து குடும்பம் தான் முதல்ல வந்து அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திருநங்கைகளுக்கு வந்து அது வேற மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொடுக்குது. ஆனால் திருநம்பிகளுக்கு வந்து நான் சமீபத்தில் ஒரு திருநம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ரொம்ப வந்து ஒரு பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சு ஒரு இறுகி இருந்தால் மூச்சு விட முடியாமல் எந்த அளவுக்கு இருக்கோ ப்ரீத், அந்த ப்ரீத் வெளியில் வர முடியாமல் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அடைப்பாக இருக்குது. இந்த உடலுக்குள்ளே வந்து நான் ஒரு பொண்ணாக இருக்கிறேன், ஆனால் உண்மையிலே நான் ஒரு பொண் கிடையாது, நான் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறுக்கமான ஒரு உணர்வை, அந்த அடையாளத்தை அந்த சமூகத்தை நான் சொல்லணும்னு நினைக்கும் போது அந்த அது குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்குது? நம்மளுடைய கஷ்டமாக இருக்கட்டும், நம்ம சக்ஸஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்ம அம்மா அப்பா கிட்ட தான் எடுத்து வைப்போம். அப்போ தான் நமக்கு வந்து அதுக்கான ஒரு முடிவு தெரியும் அப்படிங்க. ஆனால் திருநம்பி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்துட்டு போயிட்டு நான் இந்த மாதிரி தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு அது என்ன திருநங்கைகள்னு ஒருத்தர் இருக்காங்க, திருநம்பி அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது, இந்த மாதிரி மாறுறவங்க இல்லவே இல்லை, நீ வந்து உனக்கு வந்து மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட என்னையே பேச விடாமல் அவங்களே ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பேசி எனக்கு அந்த ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ, என்னோடய காஃபியில் அந்த டிப்ரெஷன் டேப்லெட்டோ ஏதோ ஒன்று கலந்து கொடுக்குறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்லாம் நடந்தது. நான் இதை நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்ம வந்து இதை எடுத்து சொல்லுவோம், அவங்களுக்கு புரிய வைப்போம், நம்ம புரிய வச்சுட்டு நம்ம அவங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம வெளியில் வருவோம், அப்போ நம்ம சமூகத்தில் வந்து ஈஸியாக நம்மளை வந்து புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சமூகத்தை வந்து இது மாற்றிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கு ஏன்னா இங்கே வந்து ஆரம்பத்தில் யார் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமோ அவங்களுமே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு காரணத்தினால வெளியில் வந்துருந்தோம். திருநம்பி அப்படிங்கிறவங்க என்னென்னா, மாறினவங்க அப்படிங்கிறத விட அவங்களோட அடையாளத்தை எடுத்தவங்க அப்படிங்கிறத வந்து நான் பெருமையாக சொல்லலாம்.
ஏன்னா மாறுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு வார்த்தை, அந்த மாறுற மாற்று கருத்தை ஒன்று இருக்கும். அடையாளம் எடுத்துக்கிறதுனா நமக்கான அடையாளத்தை எடுத்துக்கிறேன். ஒரு ஆண் எப்படி இருக்கிறாங்க, ஒரு பெண் எப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு திருநம்பிங்கிறவங்களும் ஒரு அடையாளத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஃபார்மாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதை ஃபில் பண்ணும் போது ஒரு ஆண் பெண்ணுன்னு மட்டும் ஆண் பெண் போடுறாங்க, அதர்ஸ்ன்னு போடுறாங்க, அந்த தேர்ட் ஜெண்டர்னு போடுறாங்க, அந்த மாதிரி போடாமல் ஆண் பெண் திருநம்பி திருநங்கை அந்த மாதிரி போட்டால் கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களோட அடையாளத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறோம். திருநம்பிகள் வந்து என்ன அப்படின்னா வெளியில் வந்து ஓப்பனாக வர்றது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா ஒரு திருநங்கை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்த உடனே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், இவங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருநம்பி அப்படிங்கிறவங்க வந்து தன்னை தானே சொல்லிக்கிட்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஹேர் கட் தான் பண்ணுவேன், லென்த்தியாக மூடி வளர்க்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஆண் ட்ரெஸ் போட தான் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு பெண்ணாக நடக்க பிடிக்காது, குறுங்கி அடங்கி உடங்கி நடந்து போக இப்போ எனக்கு பிடிக்காது. நெஞ்சை நிமித்திட்டு திமிராக நடந்து போக தான் எனக்கு பிடிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உடலளவில் தான் ஒரு பெண், என் மனசளவில் நான் ஒரு ஆண் அப்படின்ற வந்து எனக்கு ஒரு உணர்வு வந்து எனக்கு மைண்ட் செட்டில் இருக்கும், மனசுலேயும் இருக்கும். எனக்கு வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்து நான் ஜாயின்ட் ஃபேமிலி தான், அக்கா தங்கச்சி அந்த மாதிரி யார் கூடயும் வளரலை, ஃபுல்லாகவே ஆறு அண்ணங்க அந்த மாதிரி தான். அப்போங்கும் போது டவுசர் சட்டெல்லாம் போட்டு சந்தோஷமாக இருந்தது, எனக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நைன்த் ஸ்டாண்டர்ட் வர எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நமக்கு நம்மளோட உடலில் வந்து ஒரு வளர்ச்சிகள் அதெல்லாம் வரதான் செய்யும். அப்படிங்கும் போது எனக்கு வந்து சில நேரங்களில் ஒரு வளர்ச்சிகள் வரும்போது என்ன நான் வந்து எப்படி இது பண்ணிப்பேன்னா ஒரு பெல்ட் எடுத்து என்னோடய நெஞ்சில் டைட் பண்ணி கட்டிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து மென்சஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த டேப்லெட் ஏதாவது எடுக்கலாமா, அது வந்து என்ன வயசில் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு டேப்லெட்லாம் நம்ம எடுக்கலாமா, அப்படி இருந்துச்சுன்னா அப்படி எடுக்கலாம். ஏன்னா அது வந்து எனக்குன்னா தன்னோட உடம்பு வந்து நார்மலாகவே நம்ம குளிக்கும் போது நம்ம பார்க்கும் போது ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகும் நமக்கு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நேரமாக வந்து பாத்திங் பிளேஸில் வந்து இருக்கிற பழக்கம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா என்னோடய உடம்பு வந்து எனக்கு பிடிக்காது, அந்த நேரத்தில் தான் என் மேலே நான் வந்து அதிகமாக வெறுப்பு காட்டக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து தான் நம்ம உடம்பு வந்து நல்லா ஒரு பார்க்குறக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அப்படிங்கும் போது எனக்கு வந்து அந்த இடமோ ஏதோ பிடிக்கல, அந்த விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து அப்போருந்தே ஒரு அருவறுப்பாகவே நாங்கள் எங்களை வந்து அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். அப்படிங்கும் போது அந்த பேண்டேஜ் என்ன அளவுக்கு டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் நெஞ்சில் என்ன ஆனாலும் அழுத்தம் ஆனாலும் பரவாயில்லைன்னு அந்த வலியை சுமந்து அதை நாங்கள் கட்டி எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்களை நாங்கள் இப்படி தான் காட்டிக்கணும். ஏன்னா ஒருத்தவங்கக்கிட்ட போய்ட்டு நான் வந்து ஒரு பையன்கிட்ட வந்து பேசுகிறேன், நான் ஒரு பையன் மாதிரி பேசுகிறேன்னா அவங்க வந்து பையன் மாதிரி நம்மளை பார்க்க மாட்றாங்க. நம்மளுடைய உருவம் எப்படி இருக்குது, நமக்கு வந்து அந்த மாதிரியான உறுப்பு இருக்கா இல்லையா, அதை நம்ம வந்து அது என்ன உள்ள என்ன அணிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத முத கொண்டு ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி தப்பாக நடந்துக்கிறது, அந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்டு அதை எல்லாமே ஆரம்பத்துலேருந்து நடந்துக்கிட்டதுனால திருநம்பி அப்படிங்கிறவங்க வந்து அதனால தான் வெளியில் வர்றதுக்கு இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வெளியில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ப்ரொஃபஷனலாக போயிட்டு ஒரு வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நான் வந்து இந்த மாதிரி தான் என்னை வந்து வேலை பார்க்க நான் விரும்புகிறேன், எனக்கு வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் கிடச்சிச்சு நான் இந்த மாதிரி தான் வேலை பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கும் போது அவங்க வந்து என்னென்னா அவங்க நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகும் போது என்கிட்ட ப்ரொஃபஷனலாக பேசுனாங்க, நான் ஒர்க்கு பற்றி பேசும்போது என்னோடய திறமையை பற்றி பேசும்போது ப்ரொஃபஷனலாக பேசுனாங்க. ஆனால் என்னோடய அடையாளத்தை நான் எடுத்து அங்கே பேசும்போது அவங்களோட பேச்சு வந்து என்னென்னா அந்த இடத்துலையே வந்து அவங்களோட ப்ரொஃபஷனலை வந்து இழந்து நீ உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களோட உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப தவறான ஒரு வார்த்தைகளெல்லாம் போட்டு பேசுகிறது அந்த மாதிரியெல்லாம் நடந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் போது தான் எங்களால் வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் வந்து உணர்ந்தோம். வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் மானுடன் வேற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேற்றுமை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து கல்வி, கல்லூரியாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் சரியா, அந்த இடங்களில் வந்து கல்வின்றது வந்து திருநர் சமூகத்திற்கு எப்பவுமே ஒரு சாபக்கேடு. உங்கள் மூணு பேருக்கும் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? எனக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் படிக்கும் போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் நான் வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட எனக்கு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கோ வைக்கிறதுக்கோ கொஞ்சம் ஒரு நம்ம வந்து கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக பேசணும், அப்போ நம்ம வந்து ஒரு மேல் நம்ம ஒரு ஃபீமேல்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்க, அடுத்து அவங்க யாராவது போனாங்கன்னா அவங்க பின்னாடி சும்மா போயிடுது அந்த மாதிரிலாம் இருந்தது. அது என்ன நினச்சிட்டாங்கன்னு தெரியல, அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே போயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆண் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க மேடம். ஏன்னா நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வர ஒரு கோ எஜுகேஷனில் படித்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன், என் பாய்ஸ் கூட இருந்தேன், அவங்களோட பேசும்போது பொண்ணுங்களோட பேசும்போது எனக்கு அந்த ஒரு இது வித்தியாசம் தெரியல, அவங்களும் பொண்ணுங்களும் என்னை அந்தளவுக்கு வித்தியாசமாக பார்க்க தெரியல. அப்படிங்கும் போது நான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து சேர்த்துருந்தாங்க, பெண்கள் மட்டும் படிக்கிறதில்ல ஸ்கூலில், அந்த மாதிரியான காலேஜ் பெண்கள் மட்டும் படிக்கிற காலேஜ் அந்த மாதிரியான இதெல்லாம் சேர்த்துருந்தாங்க.
அப்போங்கும்போது நான் எனக்கு வந்து அப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. திடீர்னு போயிட்டு என்னை வந்து நீ வந்து பொண்ணு மாதிரி இருந்துக்கணும், ஷாலை வந்து இப்படி தான் போடணும், எங்கள் காலேஜில் ஷாலை வந்து நீ இப்படி தான் போடணும்னா என்னால் ஷாலெலாம் அப்படிலாம் போடணும், நான் ஷாலே போட மாட்டேன்னு நான் போடாமலாம் கூட போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது வந்துட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு எங்களோட ஹெச்ஓடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து ஆணாக இருக்குது, எனக்கு வந்து இதை வந்து தெரியலை எப்படின்னு தெரியலைன்னு ஒன்று மேடம் கிட்ட கூட நான் புரிய வச்சுருக்கேன். மேம் எனக்கு என்னென்னு தெரியலை, எனக்கு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போதும் இதே உங்ககிட்ட இருந்து இந்த பிரச்சனை பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதே ஒரு சாரோ அப்படி யாரோ இருந்தனா எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லிவிடுவேன் இந்த எனக்கு என்ன ப்ராப்ளம்னு, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அப்போ ஒரு ஒரு படிப்பு இதிலேருந்து ஒரு கல்வியிலேருந்து அங்கே இருந்தால் கூட எனக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்கல, உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இருக்குது, இவங்களை வந்து இவங்களை மதிக்கலாம், இவங்களை வந்து நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்னோடய பேரண்ட்ஸ் அவங்கள கூப்பிட்டு பார்த்தாங்க, அவங்க வரல, அடுத்து இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி என்னை ஒரு மூணு நாள் வந்து காலேஜுக்கு வர விடாமல் ஆக்கி, அந்த மாதிரியான ஒரு அராஸ்மெண்ட்லாம் வந்து நடந்துச்சு. அராஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா என் ஸ்கூல் லைஃப்பில் நடந்திருக்கு. வாட்ச்மேன் வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அது என்ன பண்ணார் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக வந்து ஒரு இதுவாக தான் நான் போவேன், ஸ்கூலுக்குள்ளேயே இருக்க மாட்டேன், பாத்ரூம் வர்றதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன், வெளியே வந்தால் வெளியே தான் உட்காந்துட்டுருப்பேன், பாத்ரூமும் போக மாட்டேன். ஏன்னா நான் கிளாஸ் முடிகிற வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஒரு கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்லேயே நான் போக மாட்டேன். அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் காலையில் எப்போ உள்ளே போகணும், அந்த 9:00 மூணு மணி வரைக்கும் நான் பாத்ரூமே போக மாட்டேன். அவ்வளோ மணி நேரம் அடைக்கே வச்சுருப்பேன் அந்த யூரினை அடைக்க வச்சது. அதுக்கப்புறம் என் ஸ்கூலை விட்டு நான் வீட்டுக்கு போகும்போது தான், வீட்டில் போய் தான் நான் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது வந்து வாட்ச்மேன் வந்து ரொம்ப நோட் பண்ணியிருக்காரு போல், எனக்கு அது தெரியாது, நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கல. திரும்பி திரும்பி அவர் அதே பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் வந்து எச்எம் கிட்டே போய் வந்து ஒரு இது மாதிரி சொன்னேன். அந்த வாட்ச்மேன் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, நீ கேளுங்க, நீ பண்ணுற நடவடிக்கையை வந்து அவர் தப்பு தப்பாக சொல்கிறார் அந்த வாட்ச்மேனு, நீ வந்து ஆண் பாத்ரூம்குள்ளே போகிற, பெண் பாத்ரூம்குள்ளே போக மாட்டேங்கிறன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. அந்த ஒரு அபியூஸ் வந்து எனக்கு ஸ்கூலில் நடந்துச்சு, அந்த வாட்ச்மேன் மூலமா எனக்கு நடந்திருக்கு அபியூஸ். கல்வி அப்படின்னு முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து போகக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தான். அப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துக்குள்ளே நம்மளை எப்படி நடத்தப்படுறாங்க? வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து செங்கோட்டை குற்றாலம் பக்கம், எனக்கு அந்த ஊரை விட்டு வரணுங்கிறது விருப்பம் இல்லை. நான் அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு பேங்க்கில் எதுலேயே ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம தனியாக இருந்துடலான்னு தான் நினச்சேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பேங்க்கில் ஒர்க் கிடச்சிச்சு. அந்த பேங்க்கில் என்ன அப்படின்னா, பொண்ணு தானே, நீங்கள் வந்து சாரீ கட்டணும் இல்லைனா சுடிதார் போடணும். எனக்கு வேலை கிடச்சிச்சு, நான் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டேன், அவங்க எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒர்க்கும் கிடச்சிட்டு சேலரி எல்லாமே இது பண்ணிட்டாங்க. சைன் பண்ணிவிட்டு ஒர்க்கு ஜாயின் பண்ணும் போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் வந்துட்டு சாரீ கட்டணும் இல்லைனா சுடிதார் போடணுன்னாங்க. நான் வந்து சொன்னேன், இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் என்னோடய ஒர்க்கில் வந்து எப்படி இருக்கணுமோ நான் அதை இருக்கிறேன், என்னோடய ஒர்க்கில் நீங்கள் ஏதாவது ஃபால்ட்னா கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணிக்கிறேன், அதில் ஏதாவது ஒன்று பிரச்சனை, நான் இப்போ இதில் குவாலிஃபைடாக இருக்கேன், என்னோடய ட்ரெஸ்ஸிங் நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லி நிறைய தடவை புரிய வச்சுருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு காரணமாக காட்டி என்னை வந்து அந்த எனக்கு கிடைச்ச வேலையே கிடைக்க விடாத அளவுக்கு அந்த ஆஃபர் லெட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணி வாங்கிட்டாங்க. நான் வேலை செஞ்ச இடத்துலலாம் பையன் சொல்லி தான் போய் வேலை கேட்டிருப்பேன். ஆக்சுவலி நான் நிறையா டிவி பேப்பர் நியூஸ் எல்லாம் கொடுக்கறதுனால அவங்க சப்போஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து நீ பையன்தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நானும் பையன்தான், நீ வா, நான் பையனா இல்லையான்னு, நம்ம ரெண்டு பேரும் ஒரிஜினல் பையனா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு தடவை என்ன பார்ப்பாங்க, ஒரிஜினல் பையனாக இருக்கிறது? ஆக்சுவலி அது தப்பாக வரும். ஓ, அது நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை கழட்டி பார்ப்போம் கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம கோவப்பட்டோம்னா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, நம்ம இவன் இப்படி தான் இருக்கான் போல், அதுக்கு தான் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன், சரி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கே போகலை. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆண் உடை வடித்து தான் வந்து வேலைக்கு போவேன். என்ன தான் நான் வந்து மனசளவுலையும் உடையை வந்து ஆணாக நான் வந்து உணர்ந்துட்டு போனாலும் என்னுடைய உடல் ஷேப்புன்றதை வந்து அவங்க பார்ப்பாங்க. சில ஆண்கள் இருக்காங்க அதுக்காகவே பார்க்குறதுக்குனே, சில ஆண்கள் இருக்காங்க இந்த நம்ம சமுதாயத்தில், நம்ம நடக்கும் போது, நம்ம பேசும் போது, நம்மளோட கைகளை அசைக்கும் போது அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. தனியாக வந்து கேட்பாங்க, என்ன நீ ஒரு மாதிரியே கையெல்லாம் அசைக்கிற, நீ ஆண் தானே, ஏன் இப்படிலாம் நடக்கிற, ஏன் இப்படி நளினமாக நடக்கிற. ஒரு ஆண் உடம்பு அதிகமாக இருந்து அவன் நடையில் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கேட்குறதில்ல. இதே ஒரு சின்ன பையன் ஒரு அவனோட நடையிலையும் சரி, அவனோட ஆட்டிடியூட்லேயும் சரி, ஒரு நளினமோ பேசும்போது, ஒரு பொறுமையாக ஒரு மெலினமாக பேசும்போதும்
அவன் இடத்துல வந்து ஒரு சந்தேகமாக வந்து கேட்குறது, எதுக்கு இப்படி நீ பண்ணுற, ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ ஒரு ஆணா இல்லையே, நான் உன்னை தொடும் போது ஒரு ஒரு மாதிரி எனக்கு ஒரு பின்னாடி ஒரு என்னமோ ஸ்டிக் மாதிரி இடிக்குது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு தொடும் போதே வந்து தடவுறாங்க பின்னாடி, எதுக்கு அப்படின்னா அந்த நெல்லிலத்தை பார்த்துடுறாங்க, அந்த பெண்ணுக்கான உடல் நெல்லில இருந்தாலும் அவங்களுக்கு கண்டை வந்து பார்த்துடுறாங்க. பார்க்கும்போது அவங்க நம்மளை வந்து அப்படியே தொட்டே வந்து நம்மளை ஆராயிறாங்க. என்ன அப்படின்னா, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, உள்ளே ஏதாச்சும் போட்டு மறைச்சி வச்சிருக்கேன்னு, மார்பகங்களை மறைச்சி வச்சிருக்கேன்ட்டு அப்படியே தடவி பார்க்குறாங்க. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? நிறைய இடத்துல அது அதனாலேயே நிறைய இடத்துல ஓடி இருக்கேன். சம்பளம் கூட நான்லாம் வாங்கினதே கிடையாது, ரெண்டு நாள் ஒரு மாதம்லாம் போயிருக்கேன். அடுத்தடுத்து அவங்களோட வந்து அதோட விடமாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண் பெண் தனியாக அப்படிங்கிற ஒரு இது செப்பரேட்டாகவும் இருக்கு. ஏன்னா அதுதான் ஆரம்ப பிரச்சனையாக வந்து இருந்தது. ஏன்னா நம்ம எந்த ரெஸ்ட் ரூமில் எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம மற்றவங்க எப்படி அதை பார்ப்பாங்க அப்படிங்கிற இல்லாமல் நம்மளும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஃபீல் பண்ணிருந்தோம். அப்படிங்கும் போது வந்துட்டு மேல் ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம், செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதிகளும் அங்கே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே எங்கேயோ நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து இந்த மீட்டிங்கு இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க, நம்மளை டிரான்ஸ்மேனை பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிடும்போது, இப்போ நான் போயிட்டேன்னா எனக்கு அடுத்து அந்த இடத்துல வேலை தரமாட்டாங்க. அப்போது கொஞ்ச நாள் இப்படியே இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா இங்கே கூட வந்துட்டாங்க. வரவுமே என்ன பண்ணிட்டேன், நான் வேலைக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். பெரும்பாலும் நான் மீட்டிங் போகிறது மக்கள் மத்தியில் போய் டிரான்ஸ்மேனா இப்படி தான் இப்படி வருவாங்க, இப்படி இப்படி பிறந்தாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை பற்றியே பேச ஆரம்பித்தேன். மேலே மேலே நம்ம டிரான்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத பற்றி பேசணும். அப்புறம் கோரிக்கைகள் வைக்க ஆரம்பித்தோம். டிரான்ஸ்மென் கார்டு, இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு, திருநம்பி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்புறம் ரேஷன் கார்டு வேணும், அப்புறம் ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு ஒரு கோரிக்கைகளாக வச்சு மக்கள் மத்தியில் வந்து எல்லாருக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி இது நிறங்கள் மூலியமாக வந்து ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். எவ்வளோ நமக்கு திருநம்பிகள் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கணக்கெடுப்பு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நீங்கள் திருநர் சமூக நலவாரியத்துக்குள்ளே நீங்கள் நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் பேருக்கிட்ட இருப்பாங்க. ஆனால் கணக்கெடுப்பில் நம்ம 2 லட்சம் பேர் இவ்வளவு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. 2 லட்சம் பேர் இருக்காங்க கண்டிப்பாக. திருநங்கைகள் அப்படின்னாலே பொதுவாக எல்லா இந்த சமுதாயத்தில் என்னன்னா திருநங்கைகள் மட்டும்தான் இருக்காங்கன்ற ஒரு இது இருக்குது. ஆனால் திருநம்பிகளும் அந்த வெல்ஃபேர் போர்டில் வரணும் அப்படின்றது எங்களுக்கு என்னோடய ஆசை மட்டும் இல்லை, எங்கள் எல்லாரோட ஆசைகளும். ஏன்னா அதுக்கு அதை நான் இப்போ கேட்டிருந்தேன், எங்கள் திருநம்பிகளும் திருநர்னு கூட வச்சா கூட அதுக்கு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாவது திருநர்னு வைங்க, அப்படி இல்லை திருநம்பி திருநங்கைன்னு வைங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை அப்படி வைக்க முடியாது, இது வந்து கலைஞர் வச்சது. கலைஞர் வச்சது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அப்போ திருநங்கைகள் மட்டும் இருந்தாங்க, அவங்க திருநங்கைகள்னு வச்சாங்க. இப்போ திருநம்பிகள் நாங்கள் இருக்கோம்ல, எங்களையும் சேர்த்து போடணுன்றது எங்கள் எல்லாரோட ஆசைகள். உங்களுடைய கோரிக்கைகளாக? ஆமாம். அதாவது வந்து திருநங்கை நலவாரியம் தெரியணும், அப்படி தெரிஞ்சால் தான் நிறைய பேர் வந்து முன் வர்றதுக்கும் வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் வந்து ஒரு டிரான்ஸ்மேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சில பேருக்கு என்ன டிரான்ஸ்மேனா, நீங்கள் வந்து என்ன மேல்லேருந்து இப்போ ஃபீமேலாக மாற போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் வந்து மக்கள் மத்தியிலையும் இருக்குது. ஒரு நியூஸில் இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லும் போது கூட அதுதான் சொன்னாங்க. அதென்ன திருநங்கை அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதென்ன திருநம்பிகள்லாம் யாருமே கிடையாது, உனக்கு வந்து அந்த மாதிரிலாம் யாருமே வேலை வாய்ப்புலாம் கொடுக்க மாட்டாங்க, நீலாம் வந்து ட்ரெயினில் வந்து நீனும் அவங்கள ட்ரெயினில் போய் அந்த மாதிரி கைத்தான் தட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ அவன் எல்லார் மத்தியிலும் நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு இடத்துல நிற்கிறேன், நான் வந்து ஒரு கம்பெனிலன்னு ஒன்றும் ஒர்க் பண்ணுறேன், இதே மாதிரி நான் வந்து அரசு மூலமாகவும் அவங்க திருநம்பிகள் வந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபேமிலி சைட்லேயும் சரி சமூக சைட்லேயும் சரி கொஞ்சம் ஒரு புரிதல் வந்து உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதே அடுத்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட நான் இடையில வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டேன். எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல வாழ பிடிக்கலன்னு சொல்லி சூசைட் அட்டம் பண்ணிட்டேன். அப்போது வந்துட்டு அந்த பிரச்சனையை பற்றி எதனால் இவங்க தற்கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் போது, இல்லை இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஆம்பளை ட்ரெஸ்ஸே போடுறாங்க, இப்படி தான் இருக்க பிடிச்சிருக்கு, இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற டாக்டரே வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல், அப்போலாம் வாய்ப்பே கிடையாது, ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணாக மாறவே முடியாது, அது வந்து வாய்ப்பே கிடையாது, அப்படி யார் மாறினதே இல்லை அப்படி சொல்லி அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து வைக்கும் போது அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமலே போயிருது. இந்த மாதிரியான புரிதல்கள்லாம் கண்டிப்பாக வெளியில் வரணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ சப்போர்ட் பண்ணுற அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணால் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, டாக்டருக்கே சில டாக்டருக்கு புரிதல் இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்வுமனை பற்றி தான் தெரிஞ்சிருக்கு மோஸ்ட்லி நிறைய டாக்டர்ஸ்க்கு, டிரான்ஸ்மென்னை பற்றி எந்த டாக்டருக்குமே தெரியலை, தெரியாமலே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதை பற்றிலாம் படித்ததும் இல்லை, இதை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. டாக்டர்ஸே சொல்கிறாங்க நிறைய பேர், இப்போ நான் உடம்பு சரியில்லை, நான் என் தெரு முனையில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட, சார் இந்த மாதிரி நான் டிரான்ஸ்மென் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் எடுக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை,
என்னது டிரான்ஸ்மேன்னா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி அப்போ உங்களுக்கு தாடி மிஸ்ஸை வளர்ந்துச்சு, செஸ்ட்லாம் என்ன பண்ணீங்க எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. என்ன அப்படின்னு டாக்டருக்கே புரியல என்னும் போது தான் அங்கே தான் எங்களுக்கு வந்து கஷ்டமாகுது. ஒரு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகும், டாக்டரே எங்ககிட்ட கேள்விக்கும் போது அந்த இடத்துல எப்படி இருக்கும் எங்களுக்கு, எங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல பால் மாற்று அறுவை சிகிச்சை, அது குறிப்பாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து திருநங்கைகளுக்கான வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கான பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப வருஷமாக. திருநம்பிகளுக்கான அறுவை சிகிச்சை வந்து எங்கள் பால் மாற்று அறுவை சிகிச்சை இருக்கா, இல்லைனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கா, இல்லை மற்ற மாநிலங்களுக்கு போகிறீங்களா, என்ன மாதிரி சூழல் இருக்குது? ஒன்று, ஸோ குறிப்பாக வந்து ஒவ்வொரு திருநம்பியோட உடலை வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறீங்க செதுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அந்த செதுக்கி 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 வந்து நான் இந்த சமூகத்தில் நான் ஒரு ஆண் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது உடல் சார்ந்து அந்த சர்ஜரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி தேவைகள் இருக்குது, என்ன நீட் இருக்குது உங்களுக்கு? நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான் டாப் சர்ஜரி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 20 நாள் தான் ஆகுது. என்னென்னா எனக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 75,000 ரூபா அந்த மாதிரியான ஒரு செலவாச்சு. நான் வந்து ப்ரைவேட்டில் தான் பண்ணேன், கவர்மெண்ட்டில் ஏன் பண்ணலை அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து அரசாங்கத்தில் வந்துட்டு பண்ணும்போது சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து நல்லா அமையுது. நம்மளுடைய நம்மளுடைய உடலில் வந்து நம்ம ரொம்ப லைக் பண்ணுற, நம்ம விரும்பி தான் வந்துட்டு அப்படி மாறுறோம். ஒரு சில பேருக்கு வந்து அந்த சர்ஜரிங்கிறது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுது, ஒரு 80% சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு வந்து 50% சக்ஸஸ் ஆகுது. அந்த மாதிரி வந்து ஒரு சேஃப் நிலையாக வந்து அந்த வந்து சர்ஜரிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசாங்கத்தில் வந்து இன்னும் முன் வரலை. எங்களை வந்து பேரண்ட்ஸும் ஒதுக்கி, சமூகமும் ஒதுக்கி, அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துலையும் ஒதுக்கி நாங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அங்கே வந்து ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து அடிப்படை தேவையாக ஒன்று இருக்குது. எப்படி வந்துட்டு ஒரு கல்வி வந்து அடிப்படை தேவையோ, எப்படி ஒரு வந்து ஒரு உணவு அடிப்படை தேவையோ, ஒரு விவசாயம் எப்படி ஒரு அடிப்படை தேவையோ, அதே மாதிரி வந்து நம்மளுடைய அடையாளத்தை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை. யார் வகுத்த விதியில் எங்கள் காதல் அடங்கும், இந்த மேகலையின் சுரபியில் மனத்தீ அடங்கும். கவிஞர் இன்குலாபோட இந்த கவிதை வரி வந்து இன்றைக்கி எல்ஜிபிடி மக்கள் வந்து அந்த வரியை வந்து அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குறிப்பாக வந்து காதல்ன்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம், எல்லாருக்கும் சமம். அப்படி காதல் சொன்னோடனே உங்கள் முகமாக அப்படியே ஜாலியாக அப்படியே சிரிப்பாலாம் வருது, நீங்கள் ஏன் உம்பன்ட்ருக்கீங்க? ஸோ காதல் அனுபவம் வந்து குறிப்பாக வந்து திருநர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி இருக்குது? காதல்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போவோம். ஆக்சுவலி நானும் ஒரு காலத்தில் லவ் பண்ணேன். லவ் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப சின்சியராகவும் இருந்துச்சு. அவங்க என்னை விட்டுட்டு போகிற நிலைமையே கிடையாது, அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் லவ் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எங்கள் லவ் பிடிக்கல. அதனால் அவங்க வீட்டில் பிரிக்கிறதுக்கு ரொம்ப பார்த்தாங்க, பிரிச்சிட்டாங்க. அப்புறமும் அந்த பொண்ணு வந்து வீட்டில் நான் என் கூட தான் இருப்பேன்னு சொல்லி சண்டை போட்டு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு என் கூட வாழ்கிறதுல தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை. அதனால் வந்து நீ இவங்க கூட வாழ்கிறத விட நீ செத்துடலாம் அப்படின்னு சொல்லி விஷத்தெல்லாம் வாயில் ஊற்றுனாங்க. அப்போ கூட என்ன சொல்லிச்சு, நான் ஏன் சாகணும், நான் அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருந்தது. அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அம்மா அவங்க அண்ணன் அக்கா எல்லாம் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கே கட்டி கொடுத்துடலாம் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்பா மட்டும் ஜாதி பிரச்சனையை உள்ளெழுத்துட்டார். ஜாதி பிரச்சனை வரும் அப்படின்றதுனால கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பிள்ளைய வந்து அவசரஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கன்னா போனால் ரெண்டு பேர் கூடயே போகிறது வர்றது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நானும் வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் வந்து என்னை அவங்கள மறக்கிறதுக்கு என்னால் முடியல, மறந்து சாப்பிட முடியல, வேலை செய்ய முடியல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன். ஆனால் இப்போ ஒரு 1.5 வருஷமாக வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் சொல்லி வச்சுருந்தேன், பொண்ணு பார்க்க சொல்லி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன், அதனால் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ணலான்ற ஒரு ஐடியா.